கதை என்ன முடியலடா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவிலேருந்து பார்த்துருப்பீங்க, ப்ரைவிலேருந்து பார்த்து மாதிரி சூப்பராக ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவிலேருந்து பார்த்து மாதிரி உங்கள் பிக்கை வந்து எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடிஞ்ச டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண போதும் மோஷன் ப்ளீஸ். அதுக்கு ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ இருக்குது. உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பசங்கள் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஷன் ஒரு ஷேகர் பர்சன்டேஜ் பண்ணி வந்து மேக் பண்ணிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப்ஷன் ஷேகர் பர்சன்டேஜ் சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன் வந்து ஃபஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்லாம் இருக்கும். மேலே பார்த்தா சம் லிரிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து டபுள் புக் மார்க்லேருந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணவே தேவை. நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து பிக்கு மட்டும் கிராப் பண்ணி ஆட் பண்ண மாட்டோம் போது நீங்கள் ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் பார்த்தா 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபைவ் ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் ஆங்கிள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. சாரி, வேறு பிக் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த பிக் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பிக் ஆட் பண்ணிட்டு இப்போ மேலே இந்த பிக் ஆட் பண்ணால் ஆல்ரெடி இந்த பிக் வந்து 4:5 ரேஷியோ இருக்கும். வச்சு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடுது. அதனால் நம்ம வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிக் இது மாதிரி ஆட் பண்ண சொல்ல மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்க பிளாக் வந்து ஃபில் பண்ணுறது. இங்கே ஃபில் கம்பர் சைடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் வந்து ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா தேடே பார்த்தா கரெக்ட் ஃப்ரேம் பேஜ் சொல்லிட்டு ஒரு தேட ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இமேஜ் பார்த்தா 4:5 ரேஷியில் கிராப் ஆகிட்டு கே சேவ் ஆகும். இப்போ நான் 7.5 ஃப்ரேம் உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் நீங்கள் வந்து கிராப் பண்ணிங்க. நான் வந்து சிங்கிள் ஃபோட்டோவில் தான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் உள்ள பார்த்தா சம் கிரீன் கலர் லேயர்லாம் இருக்குது. இப்போ இந்த லேயர் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் டைம் இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கீழே கலர் அண்ட் ஃபில் ஆஃப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி சேம் ஸ்டார் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து அலைன் மோஷன் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மேல் ரைட் சைடு இருக்க சாரி லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து ஏற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அலைன் மோஷன் ஃபோட்டோ வந்து எங்கே இருக்கும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு மேல் ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு வந்து ஆட் ஆகிடும். பாருங்கள் சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி லைனாக நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கிரீன் கலர் லேயருமே இதே ஸ்டெப்பில் சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் போங்க. சேம் ஸ்டார் கிளிக் பண்ணுங்கள். கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேல் ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எல்லா லேயருமே லாஸ்ட்டுமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த யாரை பார்த்துருக்கிற லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண எல்லா லேயருமே கிரீன் கலர்லாம் செலக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் வந்து அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணுங்கள். சேம் திரும்ப அதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 14 லேயர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி இந்த 14 லேயரும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டால் சேம் அதே லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 14 லேயரும் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக பார்த்தா எல்லா லேயருமே கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் இமேஜ் ரிப்ளேஸ் பண்ணுறாச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணோடனே மேலே செலக்ட் போதில் ஆட் பண்ண மாட்டோம். சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கேட்கற எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சால் சேவன் ட்ராப் செலக்ட் பண்ணி கேலரி வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.